ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்குறேன், ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கழுவிட்டு நான் குக்கர்லேயே நேரடியாக நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம எதில் அளவு எடுத்தோமோ அதுலேயே தான் நம்ம வந்து தண்ணி அளவு எடுத்துக்கணும். ஒரு கப் எடுத்தோம், ஒரு கப் அரிசி எடுத்தோம். ஒரு கப் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் ஃபுல்லாக தண்ணி சேர்க்காம ஒரு கப் பால் சேர்த்துட்டு மிச்சம் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் பால் சேர்க்குறேன், 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கப் தண்ணி எடுத்தால் தான் நமக்கு பொங்கல் வந்து கொஞ்சம் குழைவாக நல்லாயிருக்கும். இப்போ 5 மொத்தமாக சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்குறோம், பருப்பு சேர்க்கறதுனால பொங்கி வரும். பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ விசில் வச்சிடலாம். 4 விசில் வைக்கிறேன். நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே தான் நம்ம வெள்ளமும் எடுக்கணும். 1.5 கப் வெள்ளை சேர்த்துக்கணும். 1.5 கப் சேர்த்துக்கிறேன். மாற்றி மாற்றி எடுத்துடாதீங்க. தண்ணியும் வெள்ளமும் அதே கப்பில் தான் நீங்கள் தண்ணி அளவும் எடுக்கணும், வெள்ளமும் எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாக காய்ச்சிக்கலாம். நல்லா வெள்ளம் கரைஞ்சோனையே இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எப்படியும் இதில் வந்து அடியில் ஏதாவது தூசி இருக்கும். இந்த பாருங்கள், குச்சி குச்சியாக இருக்குது பார்த்திங்களா. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம இதை பாக காய்ச்சணும். இதை நல்லா நம்ம திக்க ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் குக்கரில் பொங்கலை வச்சுட்டு சைடில் ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை காய்ச்சினிங்கன்னா சரியாக இருக்கும். டைமு இந்த அளவு திக்காக காய்ச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்ப்போம். தண்ணியில் இப்படி எடுத்தால் இந்த மாதிரி வரணும் பார்த்திங்களா. பால் மாதிரி நமக்கு உருட்ட வருதில்லை. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பொங்கலுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு 3 கிராம்பு, முந்திரி லேசாக பொரிஞ்சவனிய திராட்சை எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், கருகினா நல்லா இருக்காது. அந்த திராட்சை நல்லா புஷ்னு வந்த உனிய எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம இதில் இப்போது அந்த சக்கரைப்பாக சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு குழைவாக இருக்கணுங்க பொங்கல், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். தாளிச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் முந்திரி பருப்பு போட்டவுடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன், குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். சக்கரை பொங்கல் ரெடி. பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கலை சூப்பராக கொண்டாடுங்க. விஷ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.